மார்னிங் செட்டிங் ரைட் த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் ட்ரைபல் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஒரு முக்கியமான எடிட்டோரியல் டீலிமிடேஷன் கமிஷன் ஒன்று இருக்குது அவங்க தொகுதியெல்லாம் பிரித்து பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தொகுதி பிரிப்பாங்க இப்போ ஜம்மு காஷ்மீரில் வந்து இந்த டீலிமிஷன் கமிஷன் படி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க அவங்களோட ரிப்போர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கூட கொஷின் கேட்க முடியாது அந்தளவுக்கு அந்த டீலிமிடேஷன் கமிஷனுக்கு பவர் இருக்குது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஜம்மு காஷ்மீரில் வந்து செடியூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அதுபடி ஒரு ஆறு ஸ்டேட்டுக்கிட்ட ஜம்மு காஷ்மீர் ப்ரொவிஷன் ப்ரோவின்ஸ்லேயும் ஒரு சீட் வந்து காஷ்மீர் ப்ரோவின்ஸ்லேயும் செடியூல் ட்ரைப்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க இப்போ வந்து சில பார்ட்டிஸ் வந்து அதை அப்போஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே செடியூல் காஸ்ட்டுக்கு வந்து ரிசர்வேஷன் இருந்தாலும் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கிறதாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது இது இவ்வளோ நாள் வந்து அங்கே வந்து ஷெடியூல் ட்ரைப்ஸ்க்கு தனியாக ஒரு ரிசர்வேஷன் இல்லாததையும் அவங்க செடியூல் ட்ரைப்ஸ் வந்து அங்கே பாலிட்டிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே ஃபஸ்ட் டைமாக அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஆர்டிகல் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு இந்தியன்ஸ்டியூஷன் படி கான்ஸ்டியூஷன் ரைட்டு கேரண்டி ரிசர்வேஷன் கொடுக்கறது முக்கியம் அதுபடி அவங்க வந்து ஃபோர் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க செடுல் ட்ரைப்ஸ் குஜார்ஸு பகேர்வால்ஸ் கார்டீஸ் சிப்பிஸ்ன்னு சொல்லி அவங்க நாலு செடுல் ட்ரைப்ஸ்க்கும் இப்போ வந்து ரிசர்வேஷன் கிடச்சிருக்குங்கிறது முக்கியமான பாயிண்ட் இதில் சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜம்மு காஷ்மீரையும் ஜம்முவையும் காஷ்மீரையும் பிரி ஜம்மு காஷ்மீர் லடாக்குன்னு தனியாக பிரித்தப்போ அந்த எஸ்டி ரைட்ஸ் ரிசர்வேஷன் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ரைட் கீழேயும் அவங்களுக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் கிடைக்காமல் இருக்கிறது சொல்லியிருக்காங்க அப்போ மாதிரி நேரத்தில் வந்து அவங்கள வந்து இந்த பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்ள்ளே கொண்டு வர்றது எக்கானமிக்கலாக சோசியலாக அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதில் சொல்லியிருக்காங்க மார்ஜினல் ட்ரைப்ஸ்னு பார்க்குறப்ப குஜாஸ்க்கு வந்து ஒரு இந்த ஷெட் ட்ரைப்ஸ்லேயே ஒரு மேஜரான ட்ரைப்ஸ் அவங்க வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் அதிகமாக இருந்தாலுமே இப்போ வந்து மார்ஜினல் ட்ரைப்ஸான பகேர்வால்ஸ் காடிஸ் சிப்பிஸ்க்கு வந்து ஒரு ரெ ரெப்ரஸன்டேஷன் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் வந்து எந்தளவுக்கு முக்கியம்னா ஒரு கம்யூனிட்டியோட டெவலப்மெண்ட் வந்து உமன் எம்பவர்மெண்ட் இல்லாமல் நடக்காதுன்னு இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டே சொல்லியிருக்காங்க பார்ப்போம் தேங்க் யூ